ஹாய் விவாஸ், இன்னைக்கு ஜூலை 6 சிலம்பா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்லம்மாக்கு வந்து கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காங்களே, இதை பார்த்தோன்னே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அவங்க தான் பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு போல அப்படின்னோடனே மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை, அதனால தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஆஃபீஸில் என்ன ஆகுதுன்னா, செல்லம்மாவை வந்து சிது வந்து கால் பண்ணி வர சொல்கிறாரு. வர சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் உங்களுக்கும் எல்லாருக்கும் எப்போவுமே உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை, அதனால் நான் வந்து அணுக்கு உண்மையாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நான் இன்றைக்கி போய் என் காதல் அவகிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ கீழே விழுது, செல்லம்மா தான் அதை எடுத்து கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இப்போ செல்லம்மாக்கு ஆஃபீஸில் இருக்கவே முடியல, அழுகழுகையாக வருது. அப்போ பிரியா என் கேட்குறாங்க, ஏண்டி அழுதுட்டுருக்கு அப்படின்னோடனே, இல்லை மனசு சரியில்லை நான் வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்கும்போது அணுக்கு சிது வந்து பொக்கே கொடுக்கறத பார்த்துட்டு வெளியில் வந்து நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அணுவை ஏற்றுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கை வருது, டிஷ்யூ பேப்பர் நீட்டிட்டு. அப்போ திரும்பி பார்த்தா பக்கத்தில் அணு நிற்கிறாங்க. அப்போ அணு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்லை, அவரை லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்க கூட இல்லை, அவரும் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணவே இல்லை, நீங்கள் வரியா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், நீ வந்துட்ட, நீ என்ன தான் சித்துவோட காதல் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசில் அவர் தான் இருக்கிறாரு, அதை நீ முதல் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அணு போகிறாங்க. இப்போ சித்து என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம், என்றைக்கும் உனக்கும் மலருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன், என் அதை தவிர என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சித்துவும் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, ஜானகி வந்து சித்து கிட்டே வந்து சத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி உன் கல்யாணம் நிற்க காரணமே அந்த செல்லம்மா தான், அவள் தான் போய் அவங்க வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா அப்படின்னு. அப்போ சித்து எவ்வளவோ சொல்கிறாரு, அவள் எதுவுமே பண்ணலம்மா, நான் தான் சொன்னேன்னு, ஆனால் அவங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போனே சித்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன இப்போ செல்லம்மாவை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியிலே போகவே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவன் எப்போவுமே என் காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை, நான் தான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனே தவிர அவள் ஒரு வாட்டி கூட அவள் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்னென்னா, நாளைக்கு தான் ப்ரொமோஷன். சித்து வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐடி கம்பெனி யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அவன் கூட நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி செல்லம்மா கிட்ட வந்தோன்னே, செல்லம்மா வந்து நீங்கள் அங்கே யூஎஸ் போகிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிதா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் வருது, அப்போ நீங்கள் காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் இங்கே இருப்பேன், இல்லாட்டி நான் கிளம்பிடுவேன், அதுதான் நான் இங்கே இருக்கிற கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோடய அந்த ப்ரொமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.